வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்க விருந்தாக. உயர் திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய தாளம்பூ. இது ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 24. தாளம்பூ. சரோஜா அந்த கும்பலை உணர்வற்றபடியே பார்த்தாள். இன்றைக்கு எப்படியும் ஒரு வழி ஆகிவிடப் போகிறோம் என்ற உணர்வு அவளை தப்பிக்கும் வழியை நினைக்க முடியாமல் தடை போட்டது. உயிரற்றவள் போல் கீழே கிடந்தாள். இதற்குள் அந்த ஆசாமிகள் சேரிக்கு இட்டுச் செல்லும் இடுக்கு வழிக்கு போனார்கள். சரோஜாவுக்கு என்றே புதிய பங்கு தந்தையால் தாளிடப்பட்ட அறையை நோக்கி போனார்கள். ஒன்றாய் போய்கொண்டிருந்த அனைவரும் பிறகு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து அங்கும் இங்குமாக தேடினார்கள். பிறகு எல்லோருமாய் ஒன்றாக குனிந்து அவள் இருந்த பக்கமாக ஆறு தலைகளையும் ஒரு தலையாக நிமிர்த்தினார்கள். சரோஜா பம்மிக்கொண்டே பார்த்தாள். பழக்கப்பட்ட இருவர் குரல் பழகாத நால்வர் குரலுடன் கலந்திருந்தது. காவல் நிலைய வளாகத்திற்குள் இளநீர் குடித்துக் கொண்டிருந்த இளங்கோவை அடிப்பதற்காக எகிரினானே ஒரு தோஸ்து மணி. அவன்தான் இப்போது பட்டா கத்தியை அந்த இருட்டில் மின்ன கோர தாண்டவம் ஆடுவது போல் அவளை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான். சரோஜா நைனாவை உற்று பார்த்தாள். அவர் தான் இல்லாமல் வாழப்போகும் நிலையை நினைக்க நினைக்க அவளுக்கு ஒரு தற்காப்பு உணர்வு ஏற்பட்டது. உயிர் காக்கும்படி அக்கம் பக்கம் எழும்படி அலறலாமா? வேறு வினையே வேண்டாம். எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என்ற கதையாகிவிடும். அவர்கள் மெல்ல நகர்ந்த போது லேசாய் குரட்டை விட்ட தந்தையின் வாயை அவள் அழுத்த அவர் மூச்சு திணறலில் கண் விழித்தார். ஏதோ பேசப்போன அவர் வாயை ஒரு கையால் அடைத்தபடியே, ஆபத்து ஆபத்து, அதோ அண்ணாத்தையின் கொலகார கோஷ்டி என்று கிசுகிசுத்ததும் அவர் அவளை தப்பித்து போகும்படி சைகை செய்தார். அவளுக்கு தெரியும், இந்த மாதிரி சமயத்தில் குறிப்பார்க்கப்பட்ட ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கொலைக்கார கோஷ்டியினர் அந்த குறையின் துணையை பழிவாங்கி விடுவார்கள். அவள் தான் தப்பித்து நைனாவுக்கு கொலை தண்டனை வாங்கி கொடுக்க விரும்பவில்லை. நைனாவை தன் பக்கமாக இழுத்து அவள் தரையில் தவழ்ந்தாள். மூச்சை கூட மெல்ல விட்டபடியே ஊனமுற்றவனைப் போல் இரண்டு கைகளையும் கூட கால்களாக்கி நைனாவையும் இழுத்து இழுத்து தவள செய்து அந்த கோவில் வளாக வாசலுக்கு வெளியே வந்து விட்டாள். உடனடியாக நைனாவை தூக்கி நிறுத்தி தாங்கி பிடித்து தேநீர் கடைக்காரரின் சுவர்கள் வழியாக நகர்த்தி நகர்த்தி அவற்றில் சாய்ந்து சாய்ந்து சில இடங்களில் இருந்து இருந்து அவர் ஐயோ வலிக்கி வலிக்கி என்று போட்ட அலறு சத்தத்தையும் பொருட்படுத்தாது இழுத்து கொண்டே ஓடினாள். கும்மிருட்டான அந்த கடற்கரை சாலையில் இருளின் நிழல் போல் பாய்ந்தாள். திடீரென்று ஒரு பிளிரல், ஒரு கர்ஜனை, ஒரு அட்டகாசமான சிரிப்பு, பிறகு அத்தனையும் சேர்ந்த ஒரு சவால். டபாய்க்கவா பாக்குற ஒரு கெட்ட வார்த்தை. உன்னை விட போறது இல்லடி இன்னைக்கே. டே தாமசே, மடக்கடா. முதல்ல அந்த கேவனை பிடிடா, அவ தானா கிடப்பா. ஆய் ஊ ஏ என்ற சத்தம். சரோஜா திரும்பி பார்த்தபோது அந்த ஆறு பேரும் இன்னும் எங்கேயோ நின்ற இரண்டு பேரும் எட்டாகி அவர்களை நோக்கி எட்டடி எட்டடியாய் பாய்வது போல் ஓடி வந்தார்கள். அவளையும் நைனாவையும் அந்த சாலையில் எந்த பக்கம் திரும்பினாலும் அவர்களை விடப்போவதில்லை என்பது போல் மூன்று பேர் பக்கவாட்டிலும் எஞ்சியவர்கள் பின்னாலிலும் ஓடி வந்தார்கள். சரோஜா கத்தி கத்தி கதறினார். எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்கோ. கொள்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் காப்பாத்திருங்கோ. கும்மாளமா, மாரியாத்தா, வேளங்கண்ணி ஆத்தா, காப்பாத்துங்கோ. அந்த சாலை ஓரமாய் இருந்த குடிசைகளில் சில விளக்குகள் அந்த வீடுகளை எரிய வைப்பது போல் இருந்தன. ஆனால் கதவுகளோ ஜன்னல்களோ திறக்கப்படவில்லை. பாவம், சில சுரி நாய்கள் தான் அவளுக்கு உதவிக்கு வருவது போல் ஓடி வந்து பின்னால் துரத்தும் கும்பலையும் பக்கவாட்டில் கொலைத்தனமாய் நடந்த பேரொழிகளையும் பார்த்து குலைத்தன. பிறகு அவர்கள் கீழே எதையோ எடுப்பது போல் குனிந்து நிமிர்ந்த போது அந்த நாய்கள் வாள்களை பின்னங்கால்களுக்கு இடையே சுருகி கொண்டு ஓடி வந்த வழியே திரும்பி ஓடின. சரோஜா தன்னை அறியாமலேயே உயிர் காக்கும் அன்னிச்சை உணர்வில் நைனாவை சாலையிலேயே விட்டுவிட்டு ஓடினாள். அரை நிமிட ஓட்டத்திற்கு பிறகு ஒன்று புரிந்தது. திரும்பி பார்த்தால் அவளை போ போ என்று நைனா குரலிடுவது கேட்டது. பிறகு அவர் அந்த கொலைகார கும்பலை நோக்கியே அவளுக்காக அவர் வழிமறிப்பது போல் நடப்பதும் தெரிந்தது. சரோஜா மனதில் ஒரு வாயுவேக எண்ணம். பர்மா காடுகளில் குழந்தை குட்டியை விட்டுவிட்டு ஓடி வந்த மனிதர்களுக்கு மத்தியில் மனைவியையும் குழந்தையும் தலையிலும் தோளிலும் தூக்கி கொண்டு வந்து விடாப்பிடியாக வந்தவர்தான் இந்த நைனா. அவரை அப்படியே விட்டுவிட்டு ஓடுவது அம்மாக்காரி அடுத்தவனை இஸ்துக்குன்னு போனதுக்கு சமம். சரோஜா நைனாவை நோக்கி ஓடினாள். நைனா நைனா, நில்லு, ரெண்டு பேரும் ஒன்னாவே வெட்டுப்படலாம் என்று
கூக்குரல் இட்டபடியே அவரை நோக்கி ஓடினாள். அவள் போட்ட கூச்சலில் புதருக்குள் கிடந்த ஒரு பெருச்சாளி ரோட்டுக்கு வந்தது. துரத்தி வரும் கும்பல் சிறிது நின்று பார்த்தது. சொறிநாய்களே மீண்டும் குலைத்தன. சரோஜா தப்பிக்கும் திசையிலிருந்து தாக்குதல் திசையை நோக்கி ஓடி ஓடி நைனாவை நெருங்கி அவரை அப்படியே கட்டி பிடிக்க அந்த வேகத்தில் இருவரும் கீழே விழுந்தார்கள். நைனா நைனா என்று அலறல், மவளே மவளே என்றும் முணங்கள். பிறகு அலறலும் முணங்களும் அற்றுப்போன நிசப்தம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்பது போல் அந்த பட்ட மரத்தில் துளிர்த்த கொடி அதிலேயே படர்ந்தது. கொடி முளைத்த மரமும் அந்த கொடிக்குள்ளேயே முடங்கிக் கொண்டது. என்ன செய்யணுமோ செய்யுங்கடா. அந்த இருவரையும் சுற்றி பட்டா கத்திகளோடு மூன்று பேர் நிதானமாக ஒரு வெளிவட்டம் போட்டார்கள். ஓனானை கடித்து கடித்து விளையாட நினைக்கும் நாய் போல் அவர்களை நிதானமாக கூர்ந்து பார்த்தார்கள். தென்கிழக்கில் ஒரு இரும்பு தடியன், வடமேற்கில் ஒரு கம்புக்காரன். இதை கிடைத்த திருப்தியில் நிதானமாகவும் அழுத்த திருத்தமாகவும் நடந்தார்கள். ஆனாலும் திடீரென்று ஒரு விசில் சத்தம், மூன்று தடவை மூச்சு விடும் அளவிற்கான ஒரு நெடுஞ்சத்தம். அந்த விசில் சத்தம் நின்றதும் ஒரு வாய் சத்தம், டேய் அங்கே நில்லுங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சிங்கோ, நான் பேச மாட்டேன், துப்பாக்கி தான் பேசும். அந்த கொலைக்கார கும்பல் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தது. தொலைவில் கடற்கரை மணல் மேட்டில் உங்கள் நண்பன் காவல் கூண்டிலிருந்து ஒரு டார்ச் ஒளி தெரிந்தது. இன்னொரு கையில் ஏதோ கனமான ஒன்று. நின்றால் பிடிப்பான், ஓடினால் சுடுவான். லோக்கல் போலீஸையும் குவார்டர் போலீஸையும் சரி கட்டிட்டதா அண்ணத்தை சொன்னாரே, இவன் தலையிலையும் தொப்பிக்கீது. டேய் பேமானி பசங்களா, ஆம்பளைனா நிலுங்கடா. மிரண்டு நின்ற அந்த கும்பல் ஒன்றை ஒன்று பார்த்து கொன்றது. இப்போது சுடுவேன் என்று சத்தம் வரல, தப்பிக்கு போறதுக்கு வழி சொல்ற மாதிரி தோணுது. உயிர் கொள்ள வந்த கும்பல் இப்போது உயிர் காக்க ஓடியது. அந்த ஒற்றை போலீசின் துப்பாக்கி குண்டுகள் தலையில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பிடரியில் கைகளை கோர்த்தபடியே ஓடியது. கீழே உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்து எழுந்து ஓடியது அந்த கும்பல். அந்த போலீஸ்காரரும் ஓடி வந்தார். அவர்கள் ஓடுவதையோ அந்த போலீசின் பூட்ஸ் சத்தத்தையோ சட்டை செய்யாமல் கீழே அசைவற்று கிடந்த உருவங்களை அவர் உற்று பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தார். டக் டக் என்ற அவரது காலடி சத்தம் அந்த உருவங்களுக்குள் அவர்களுக்கே கேட்ட இதய துடிப்பு சத்தங்களில் முங்கி போனது. மதுரைக்கு விடுமுறைக்கு போய்விட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு டூட்டியில் சேர்ந்த கான்ஸ்டபிள் திருமலையப்பன் தான் அவர். லத்தி கம்பால் அந்த உருவங்களை தட்டினார். பிறகு அவர்கள் கொலை செய்யப்பட்டு அப்படியே கிடக்கிறார்களோ என்று பயந்து போய் கீழே குனிந்தார். இதற்குள் சரோஜா உடம்பை அசைக்காமலே கண்களை அசைத்தார். ஒரு சைத்து படுத்து கிடந்த தந்தையை தன் மடியிலேயே போட்டுக்கொண்டு போலீஸ்காரரை மழங்க மழங்க பார்த்தாள். அவர் அதட்டினார். ஏய் உன் பேரு சரோஜா தானே, இளங்கோனு ஒருத்தனோட விவகாரம் பண்ணிட்டு லாக்அப்ல இருந்தது நீ தானே, என்ன நடந்தது? சரோஜா மெல்ல மெல்ல சுய உணர்வு பெற்றாள். நைனாவை உற்று பார்த்தாள். அவரும் சரி தானும் சரி, இன்னும் வெட்டுப்படவில்லை என்ற மெய்யுணர்வு உந்த மெல்ல எழுந்தாள். சுடப்பட்ட கொக்கோடு சுடாமலே செத்து போனதாக அனுமானித்து கீழே விழும் கொக்கு போல் கைகளை விரித்து தரையில் கிடந்த நைனாவை உசுப்பினாள். பிறகு அந்த போலீஸ்காரரின் இரண்டு கால்களையும் கட்டி பிடித்து கொண்டு அவர் முட்டிக்காலில் முகத்தை புதைத்துக் கொண்டே விம்மி விம்மி அழுதாள். பேசாம என்னை இன்ஸ்பெக்டர் சொன்னாப்ல வேலருக்கு அனுப்பிடுங்க சாரே, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, இருந்து பிரயோஜனம் இல்லை, அண்ணாத்த என் ரத்தத்தை குடிக்க துடிக்கிறான் சாரு. நைனா நைனா, நாம நாளைக்கு எப்படியோ இன்னைக்கு பொழைச்சிட்டோம் நைனா. திருமலையப்பன் அவளின் நைனாவை தூக்கி நிறுத்தினார். கீழே கிடந்த கோணியை எடுத்து அவர் முதுகில் போர்த்தினார். அந்த போர்வையின் மேல் தன் உடம்போடு கிடந்த கம்பளியை எடுத்து போட்டார். நல்ல வேலை வீட்டுக்கு டூட்டி போட்டதுனால பிழைச்சிங்க, சரி என் பின்னால் நடங்க, சாப்பிட்டீங்களா? சரோஜா எதுவும் பேசாமல் நைனாவை தோளில் சாய்த்து கொண்டு திருமலையப்பனை தொடர்ந்தாள். மூவரும் மணல் மேட்டுக்கு வந்தார்கள். அவர் உங்கள் நண்பன் கூண்டை திறந்தார். நைனாவை தோளை பிடித்து அழுத்தி அவரே கீழே உட்கார வைத்து மரச்சுவரில் சாய வைத்தார். பிறகு சரோஜாவை நடந்ததை சொல் என்பது மாதிரி பார்த்தார். கீழே உட்கார்ந்திருந்த சரோஜா அவரை அண்ணர்ந்து பார்த்தாள். பார்க்க பார்க்க பயம் போய் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. மனச்சுமையை சொல்லி சொல்லி அதை குறைத்தாள். இளங்கோவிடம் சுருக்கமாக சொன்ன தனது வரலாற்றை அவரிடம் விழாவாரியாக சொன்னாள். ஒவ்வொரு கட்டத்திலும் ஆருமே இல்லாம போயிட்டோமே சாரே என்று மூச்சு முட்ட சொன்னாள்.
அத்தனையும் சொல்லிவிட்டு அதற்கு மேல் எதுவும் இல்லை என்பது போல் அவரை வெறுமையோடு பார்த்தாள். அவள் கதையை பேச்சற்று கேட்ட திருமலையப்பன் 5 நிமிடம் மௌனத்திற்கு பிறகு அறிவுரை சொன்னார். இனிமே இந்த பக்கம் இருக்கிறதுனா உங்க உயிருக்கு ஆபத்து தான். எங்க போறதா உத்தேசம்? அதுதான் சாரே புரியல. ஒரு வாரத்துக்கு நீ சொல்றிய ருக்மணி, அவ வீட்டுல உன்னால தங்க முடியுமா? அப்படி முடிஞ்சா நல்லது. அதுக்குள்ள நானும் கமிஷனர் ஆபீஸ் கிரைம் செக்ஷனுக்கு உன் பேர்ல ஒரு மனு தயாரிக்கிறேன். லோக்கலை நம்பி பிரயோஜனம் இல்ல, தின்னி பசங்க. உன் அண்ணாத்தைய பத்தி விவரமா எழுதுறேன். அப்போ எங்க உயிருக்கு கேரண்டி தானே சாரே? தலைவருங்க உயிருக்கு கேரண்டி இல்லாத காலத்துல பாவம், உன்ன மாதிரி தலை காஞ்சவங்களுக்கு எந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும்? என் லெவலுக்கு ஏதோ செய்யறேன். இங்க எச்சரிக்கையா இருக்கிறது தான் உங்க பாதை எப்பவுக்கும் நல்லது. உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறோன்னு சொல்லுவோமே, அது உங்களுக்கு தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஒரு போலீஸ்காரரை இப்படி பேசுவதை பார்த்து மீண்டும் உயிர் பயம் கொண்ட சரோஜா முட்டிக்கால்களில் முகம் போட்டபடியே கிடந்தாள். நைனா அவள் முதுகை தட்டி கொடுப்பது போல் தேற்றினார். அதுவே அவளுக்கு தாளாட்டுவது போல் ஒரு சோக சுவையை கொடுத்தது. கதிரவன் நீரில் கரைந்து நிலத்தில் ஏறி ஆகாயத்தில் தாவியது. சரோஜாவும் நைனாவும் முன்னால் நடக்க திருமலையப்பன் அவர்களுக்கு இடைவெளி கொடுத்து பின்னால் நடந்தார். பட்ட பகலில் அவர்களுக்கு ஆபத்தில்லை என்றாலும் அங்கும் இங்கும் பார்த்தபடியே நடந்தார். பூக்கார ருக்மணியின் தெருவிற்கு வந்தபோது அவர் ஒரு தெருவிலேயே ஒதுங்கி நின்று கொண்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு போய்விட்டார். இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் தாளம்பு பூக்கும். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.